ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சொல்யூஷன் கேமர்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற அப்டேட் ஈவெண்ட் என்னன்னா, நாளைக்கு கூட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு என்ன அப்டேட் ஈவெண்ட் தெரிஞ்சிருக்குன்னா, இப்போ வாங்க நம்ம வீடியோ போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம நாளைக்கு வர போகிற ஈவெண்ட் டாப் அப் ஈவெண்ட்னு பார்த்துருவோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் பார்க்குற பெல்லைக்கான செக் பண்ணுறேங்க. அப்போ தான் போகிற வீடியோ உடனே அப்படி வந்துடும். அதுக்கான லைக் பண்ணுறீங்க அண்ட் ஷேர் பண்ணுறேங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈவெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டாப் அப் ஈவெண்ட் நான் ஃபேன்சி கேம்ஸ். இந்த ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி இன்வெஸ்டர் சார் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, 1000 டைமண்ட்டுக்கோ 7 விட்டுருக்காங்க. நம்ம கைண்டமே குறைச்சி தான் விட்டுருக்காங்க. பட் இந்த டாப் ஈவெண்ட் வெறித்தனமாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு டான்ஸ் ஆகி ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா செம்மையாக இருக்கும். போட்டு பாருங்கள். இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இன்றைக்கி நைட்டு 29 ஜூன், இன்றைக்கி 12 மணிலேருந்து 3 அதாவது 3 ஜூலை அனைவரு வரைக்கும் அந்த ஈவெண்ட் இருக்குது. இப்போ நாங்கள் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்துருவோம். அடுத்து அப்படின்னா, விருத்தினமாக ஈவெண்ட்டு. இதுக்கும் வெனாம் வந்துட்டு ஆல்ரெடி மேஜிக் கியூப் தீபாவளி அப்போ ஒரு மேஜிக் கியூப் இருந்தாங்க. அப்போ தான் வெனாம் கடைசி இருந்துச்சு. அந்த மேஜிக் கியூப் விட்டு அடுத்து 3 நாள்லேயும் இந்த ரேம்பேஜ் ராயல் இல்லை, மேஜிக் கியூப் வந்து தூக்கிட்டாங்க. இப்போது இந்த வெனாம் பார்த்தீங்கன்னா, வெனாமில் உங்களுக்கு வெனாம் அந்த ஸ்கில் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு அங்கர் ஸ்ட்ரைக் அதுவும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெனாம் எம்சோரி இது விருத்தினமாக இருக்கும். நீ கேம் இதெல்லாம் பற்றி எல்லாரும் இதே யூஸ் பண்ணுவாங்க. செம்ம கண்ணு இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, நீ யூஸ் பண்ணி பாருங்கள். கேம் விருத்தனமாக இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் காஸ்ட் சொல்லவே தேவையில்ல காஸ்ட்யூமு. ஆல்ரெடி இந்த அங்கர் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட் வந்துருக்கு, அந்த ரேம்பேஜ் ஈவெண்ட்டில் அது ஆப்போசிட் இருக்குது. லிம்பேரி ட்ரெஸ் கொடுக்குறாங்க, இல்லை பிங்கே ட்ரெஸ் அது பிங்கேட்ருந்து இவர் தான் போட்டிருப்பாங்க. ஸோ விருத்தனமாக ட்ரெஸ் போட்டு இல்லாட்டி இப்போ செம்மையாக இருக்கும். இந்த ட்ரெஸ் எப்படின்னு இந்த ராயல் எல்லோரும் நல்லா கொடுத்துருந்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா ரேம்பேஜ் இது என்னன்னா, இது மாதிரி ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் நினைக்கிறேன் 30% ஆஃபர் விட்டுருக்காங்க. அதாவது 30% ஆஃபர் 30% விட்டுருக்காங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த ஈவெண்ட் தான் பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஈவெண்ட்னா எப்பவுமே பார்க்குறது பார்க்குற மாதிரி இதே தான். இன்றைக்கி ஒரு 2 ஸ்பின் இருக்கும். இது 8 ஜூலை முடியுது. அப்புறம் நம்ம ஓகே இப்போ வாங்க நம்ம நாளைக்கு எங்கே அந்த ட்ரெஸ் மேப் லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம லக்கி ராயில் போயிடுவோம். லக்கி ராயில் போயிட்டு ஓகே அதில் காட்டுறேன் பாருங்கள் ரேம்பேஜ் ராயில் எங்கே அப்படின்ட்டு. ஓகே, இந்த ரேம்பேஜ் ராயில் வந்தாச்சு. இப்போ ரேம்பேஜ் ராயில் 16 நாள் தான் கொடுத்துருக்காங்க டைம் உங்களுக்கு. இது கீழே வந்துட்டு இத்தனை தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்பின் பண்ண 35 டைமண்ட்டு, இதே 10 ஸ்பின் பண்ணால் உங்களுக்கு 35 டைமண்ட்டு. இல்லை மெக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆஃபர் தான். இது கீழே ஒரு டோக்கன் மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரில. இப்போ நான் செக் பண்ணுறேன் இருக்கா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு பாருங்கள். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம அங்கே பார்த்துருவோம். அடுத்து இந்த நியூஸ் செக்ஷன் வந்துடும். ரேம்பேஜ் இதுதான் டாப் வந்துட்டு, வெறும் 500 மீன் பண்ணால் மட்டும் நம்ம இந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க. பட் டேமெண்ட் பெஸ்ட்டான ஒர்த்து தான் இந்த டைமெண்ட் டாப்னு சொல்ல போனால். அடுத்தது ப்ளிங்கோ ஈவெண்ட் நைக்கோடு முடியுது. நம்ம நாளைக்கு ஒரு புது அப்டேட் வரும், அதை பார்த்து சொல்கிறோம் நாங்கள். ஓகே, வேறு ஓகே, அடுத்து நம்ம ட்ரெஷன் லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்து சொல்லிடுவோம். நாளைக்கு வர ட்ரெஷன் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, இங்கே தான் அங்கே இருக்குது. காட்டுறேன், ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் நான். இது எங்கே பார்த்தீங்கன்னா, கான்ஃபிகர்மெண்ட் அதாவது கான்ஃபிகர்மெண்ட்டு பின்னாடி பக்கம் ஒரு 2 பிரிட்ஜு மாதிரி போகுது, ஒரு பாலம் மாதிரி போகுது. அந்த பாலத்தாண்ட தான் இருக்குது. ஓகே காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டெய்லி வீடியோ வரும், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.